ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டில் நடக்க இருக்கிற ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையை இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் வெல்லும் அப்படின்னும் முன்னாள் வீரர்கள் பல பேர் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தற்போது இது பற்றி பேசியிருக்கிற வங்காளதேச கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான சகிப் ஹல்கசன் வந்து ரொம்பவே கோபமாக, நீங்கள் இப்போவே இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் உலகக்கோப்பையை வெல்லும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதற்காக உலகக்கோப்பையை நடத்துறீங்க? உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஒன்றும் பேப்பரால் விளையாடப்படுற கிரிக்கெட் இல்லை. ஒரு ஒரு போட்டியிலையும் எந்த அணி தொடர்ந்து சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறாங்களோ அவங்களால மட்டும்தான் உலகக்கோப்பையை கைப்பற்ற முடியும். இந்த உலகக்கோப்பை தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இருந்து எல்லாருமே இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த இரண்டு அணிகளும் சமீப காலமாக கிரிக்கெட்ல ஆதிக்கம் செலுத்தி வர்றது உண்மைதான். அதற்காக முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து சொல்வதன் மூலமா அவங்க மட்டுமே கோப்பையை வென்றுவிட முடியாது. அன்றைய போட்டி எந்த அணிக்கு சாதகமா இருக்கோ அவங்களால மட்டும்தான் கோப்பையை கைப்பற்ற முடியும். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளை தவிர ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் போன்ற அணிகளும் கூட தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல தற்போது சமீபத்தில் பார்த்த வெஸ்ட் இண்டீஸ் அணி கூட ரொம்பவே ஒரு எழுச்சி மிக்க அணியா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில கேட்டீங்க அப்படின்னா எங்க அணியான வங்களாதேசத்துக்கு கூட உலகக்கோப்பையை வெல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நாங்களும் சமீப காலமாக வெளிநாடுகளில் சென்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கோம். இந்த உலகக்கோப்பையிலும் நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட அணியில பந்து வீச்சு மட்டுமே எங்களுக்கு ஒரு குறையா இருக்கு. மற்றபடி நாங்கள் ஒரு பேலன்ஸ்ட் டீமாக தான் இருக்கோம். இந்த உலகக்கோப்பையில எல்லா அணிகளுமே மற்ற எல்லா அணிகள் கூடயும் ஒரு ஆட்டத்தில் விளையாட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பையில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு எதிரான போட்டியிலையும் நாங்கள் வெற்றி பெறத்துக்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு வங்களாதேச அணியின் ஆல்ரவுண்டரான சகிப் ஹல்கசன் வந்து சவால் விட்டுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.